நான் கலாநிதி ஜோராஜன் கிருபா பத்துவைந்தில் தளரணட்ட அமைப்பின் ஜாழ் மாவட்ட இணைப்பாளரும் ஜாழ் மாவட்ட அமைப்பாளருமாகும். இன்று நாங்கள் மிகுந்த ஜாழ் மக்கள் அனைவரும் சந்தோஷமடைந்திருக்கின்றார்கள். உண்மையில் கடந்த 30 வருடங்களாக நடைபெற்ற யுத்தம் தமிழ் இளைஞர்களும் சிங்கள இளைஞர்களும் இந்த நாட்டிலிருந்து வீணாக அழிந்து போனார்கள். இருந்தபோதிலும் எமது அதிமேதகு அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ராஜதந்திரத்தினால் இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அனைத்து இளைஞர் இலங்கையில் உள்ள அனைத்து இளைஞர்களும் உயிர்கள் காப்பாற்றப்பட்டனர். இன்று அவர் முதலில் அவர் பொறுப்படுத்ததும் முதலில் அவர் செய்த வேலை இலங்கை முழுவதிலும் உள்ள இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப பட்டம் பெறுவதற்காக தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களை நிறுவி அவர்களுக்கு அந்த தொழில்நுட்ப பட்டங்கள் ஊடாக சமாதானத்தை கொண்டு வர முடியும். அதாவது தொழில்நுட்ப கல்விதான் ஊடாக தொழில்நுட்ப கல்விதான் எமது இளைஞர்களுக்கு ஆன வாழ்க்கையை மேம்படுத்தி தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்நுட்ப கல்லூரிகளையும் அத்தனையும் தொழில்நுட்பவியல் கல்லூரிகளாக தரம் உயர்த்தியதுடன் தொழில்நுட்ப கல்லூரிகளையும் நவீனமயப்படுத்தி அனைத்து இளைஞர் யுவதிகளுக்கும் தனது தன்னாலான உதவிகளை செய்து கொண்டிருந்தவர். அந்த நேரத்தில் வடக்கில் வசந்தம், அதாவது தெற்கிலிருந்து ஒரு பாத யாத்திரையாக அங்கே தென்பகுதி மக்கள் நடந்து வந்தார்கள் யாழ்ப்பாணத்துக்கு. அந்த நேரம் யுத்தகாலமாக இருந்தபடியால் அது பெரிய மிக பெரிய அதாவது அவர்கள் தங்களை அர்ப்பணித்துத்தான் இங்கே நடந்து வந்திருந்தார்கள். அப்போ அந்த அமைப்பு தான் இது தள்ளரண கிருபா பத்து எழுந்தில் தள்ளரண என்ற அமைப்பு. அது இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து மக்களுக்கு முதலில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. சிங்கள தமிழர் மக்கள் வந்து ஒன்றாக இணைய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி தந்தது அந்த நிகழ்வு தான். அதன் பிறகு பதுல் ராஜபக்ச அவர்கள் இந்த உதிர் வசந்த என்ற நிகழ்ச்சி திட்டத்தை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்தார். அதாவது வடக்கில் வசந்தம், கிழக்கில் வந்து உதயம் என்ற மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து வடக்கில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்த அந்த நிகழ்ச்சி ஊடாக யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. கொரிய அரசாங்கத்தின் 2.38 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பெறுமதியான செலவோடு கட்டிடங்கள் புதிதாக அமைக்கப்பட்டன. கொரியாவிலிருந்து இயந்திர தொகுதிகள் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட்டது. தரங்கள் உயர்த்தப்பட்டு முதல் முறையாக அதை வந்து அப்போது இருந்த எமது டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு அந்த நிகழ்ச்சியை இங்கே ஒழுங்கு பண்ணியிருந்தவர். அப்போ நாங்கள் அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தை அவரை நினைவு கூறுகின்றோம். டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தான் இந்த தொழில்நுட்பவியல் கல்லூரியை யாழ்ப்பாணத்தில் துறப்பதற்கு முன்னுண்டு உழைத்தவர். அதோடு அப்போது இருந்த ஆளுநர் மற்றது இவர் அங்கன் ராமநாயன் போன்றவர்களும் அதுக்கு இணையாக வந்திருந்தார்கள். அதால்தான் இந்த தொழில்நுட்பவியல் கல்லூரி அன்று துறக்கப்பட்டது. அது துறந்தது வந்து நமது மண்ணில் ஒரு சரித்திரம் படைக்கப்பட்டது. அந்த சரித்திரம்தான் இன்று வரை நிலைத்து நிற்கின்றது. 7000 மாணவர்களுக்கு நாங்கள் உடனடியாக தொழில்நுட்ப பயிற்சி வழங்கினோம். அத்தனை மாணவர்களும் பயிற்சி பெற்ற அத்தனை பேரும் நாட்டில் உள்ள அபிவிருத்தி வேலைகளில் தங்களை இணைத்து கொண்டார்கள். இப்பொழுது மீண்டும் பசுல் ராஜபக்ச அவர்கள் திரும்பவும் இந்த பதவியேற்பது நவீனமயமான முறையில் அதாவது பல புதுமைப்படுத்தப்பட்டு இந்த வடக்கில் வசந்தம் செய்வதற்காக அவர் ஆயத்து பண்ணி கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் நாட்டிலே வந்து ஜப்பான் நாடு வந்து யுத்தத்தினால் அழிந்து போன நாடு, அவர்கள் வந்து அங்கே புதிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்கள். அதேமாதிரி கொரிய நாடும் யுத்தத்தால் அழிந்து போன நாடு, அவர்கள் மக்களை திரட்டி அதாவது அங்கவீனமான மக்களிலிருந்து அனைத்து இளைஞர்களையும் திரட்டி எல்லா நாடுகளும் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை ஏற்று அதை அவர்கள் பாவித்துத்தான் இன்று அந்த நாடுகள் முன்னுக்கு வந்திருக்கின்றன. இன்று எங்களது பசுல் ராஜபக்ச அவர்கள் பதவியேற்றதின் பின்பு அவர் நான் நினைக்கின்றேன் இதை விட ஜப்பான் கொரியா நாடுகள் என்ற தொழில்நுட்பங்களை அது அவர்கள் பாவித்த யுத்திகளை விட அவர் தனக்கென்று ஒரு யுத்தியை கண்டுபிடித்து உலகம் முழுவதும் அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் வியந்து திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு இந்த வடக்கில் வசந்தத்தை திரும்பவும் அவர் செய்ய இருக்கின்றார். மிக விரைவில் நீங்கள் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இன்று இந்த ஒரு நேரம் சுனாமி வந்து அழித்தது போல இன்று கொரோனா பிரச்சனை மக்களுக்கு ஏற்படுத்த அதால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு வந்து பெரியான சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். தொழில்கள் எல்லாம் முடங்கி போய்விட்டன. இருந்த போதிலும்
எமது ஜனாதிபதி அவர்கள் அதிமேதவ ஜனாதிபதி அவர்கள் சைனாவிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து கொரோனா தடுப்பூசிகளை பெறப்பட்டு அனைத்து மக்களுக்கும் மிக விரைவில் அதாவது மாதம் ஒன்றோ இரண்டுக்குள் அனைத்து மக்களுக்கும் அந்த கொரோனா தடுப்பூசியை வழங்கி அனைத்து வட இலங்கையிலிருந்து கொரோனா முழுவதை நீக்கி புதிய திட்டம் அதாவது இதுவரை காலம் இல்லாதபடி ஜப்பான் நாடுகளோ கொரியா நாடுகளோ எதிர்பார் அவர்களில் தொழில்நுட்பத்திலும் பார்க்க புதிய தொழில்நுட்பத்தை எமது இலங்கைக்கு கொண்டு வந்து அவர் இந்த வசூல் ராஜபக்ச அவர்களின் சரித்திரம் அதாவது புதுசாக படைக்க இருக்கின்றது. அவரது சித்தாந்தம் தான் எமது உலகத்திலேயே மிகவும் சிறந்த சித்தாந்தமாக அமைய இருக்கின்றது. இது நிச்சயமாக அனைத்து மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு மேலாக அவர் செய்திருவார். இப்பொழுது ஒரு சின்ன பின்னடைவு ஒன்று இருக்கின்றது உண்மை. அது வந்து கொரோனாவால் தான் அந்த பின்ன வர்த்தக நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன, செய்ய முடியாமல் இருக்கின்றன. அதே போல் பெட்ரோலியத்தின் உலக நாடுகளில் வந்து நுழைசென்ற பெறுமதி அதிகரித்ததால் சில சாமான்களின் விலை உணவு சாமான்கள் பொருள்களின் விலைகள் அதிகரித்தாலும் மிக விரைவில் மாதம் ஒன்றோ இரண்டுக்குள் அத்தனை சவால்களையும் அவர் எதிர்கொண்டு நிச்சயமாக நமது நாட்டு மக்களை அவர் காத்தருள்வார். அந்த இது வந்து அனைத்து மக்களை நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் அவர் புதிதாக கொரோனா அற்ற தேசமாகவும் எமது மக்கள் மலிந்த அதாவது மலிவான விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் புதிய இண்டஸ்ட்ரியல் தொழில்நுட்பங்களை தொழிற்சாலைகளை எமது இளைஞர்கள் ஊக்குவித்து அவர்கள் மூலமாக செய்யப்பட்டு மிக சிறந்த நிலையில் இலங்கை வரும் என்பதை எமது தமிழ் மக்கள் யாழ்ப்பாண மக்கள் மிக விரைவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவை நிச்சயம் நடக்கும் என்று கூறி இதற்கான ஆண்டவன் இவர்களுக்கு அறிவுரிய வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி. ஸ்ரீகரஞ்ச வைத்திரஞ்சரோகம் லோகீகரசீகரம் புண்ணியம் பஸ்மந்தரை லோகிய சாதனம் தர்பேசுவாசிகராதப்பாந்தாரிய மனகா தேவலக்னம் சுதந்த தேவதாராபலம் சந்திரபலந்ததி வித்யாபலம் தெய்வபலந்த தெய்வகௌரீவதேவமாவதி தேயந்திரிகம் சுவராமகே மாணஜம் பாஜிகம் பாவம் கர்மணா சமபாஜிதம் ஸ்ரீ சிவஸ்மரணே நிகழ்வியபோதன சம்சேகதி தீஸ்வசாவாரணச்சரம் ஸ்ரீ விஜயம் யோகசீகரணம் சைவ ஆஜிசி பாவோம் பங்குபுத்திரகாஞ்ச சத்ருக்ஷயம் ராஜ சுபிஜிவாஞ்ச சதாஹனக்கிரஹஞ்ச சார்வகாலம் பவதி தேம் விஷம் சுதிவர்ணம் சுதுர்பியம் பிரசன்னவதனம் தியா ஹேம் சர்வவிக்னோபஜாம் ஹேம் சிவசிவக சம்போராஜ்யா பிரவர்த்தமான தியாதி பிரமண கதிவிதபராத்தே ஸ்வேதபராகல்பே வைவசதமன் மந்திரே அஷ்டாபிகம் சுதமேதந்திர கல்ஜிகே பிரதவிவாதே ஜம்பூதிவிதே வாதவர்ஷே பிரதக்கண்டே மே கிருஷ்ணவட்சிஹேம் குருவாசுயுக்தாயாம் ஸ்வயுக்தாயாம் ஸ்வயோக ஸ்வகர்ண சுமுகு தேவம் கிரே குண விசேஷனமித்தாயாம் அசியாம் வர்த்தமானாயாம் சுபயபுண்யதபாம் அஸ்மின் நிஜமானசையான் ஹாம் ராஜகாரியா தேஹம் வசில் ராஜகாரியார்த்தம் கோதபாய ராஜபக்ஷனாப்தியான் ஹாம் அஸ்மி ஹேம் தேச தேசாந்திராதி ஹே அதிபத்தியான் ஹாம் சகோதராணாம் மைந்தராஜபக்ஷான் ஹாம் பிரதமாத மந்திரியாத் ஹாம் சகோதரான் ஹாம் பசுல் ராஜபக்ஷனாவதியான் ஹாம் அஸ்மின் சகுடும்பான் ஹாம் சமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுளாரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்தம் நகரவாசியன கிராமவாசியன ஹாம் தேசாஜவாசியன ஹாம் சிககுடும்பான ஹாம் சமார்த்த ஹேப் அனித்திரகிருபா ராஷ்டிரசந்ததங்க மவிக்ஞபசமாத்தி ஆத விக்னேசபுஜ ஹாம் ஆகமனாத்
आरोग्यम धन सम्मदः सर्वशत्रु विनाशाय दीवज्योति नमोस्ते महालक्ष्मी वंडवाणिज्यम दीवज्योति प्रज्वाल्य பலரும் காண்பதே நல்லமுக ஓம் தக்ஷிணி அம்பிகா தேவி சமேத ரத்னமூர்த்தியே நமக ஆவாகனம் நம ஆவாகியாமிகே மகர முத்ராம் தரிசியாமிகே विद्यारंभे विभागेशे प्रवेशे निर्गमे ददा संग्रामे सर्वकार्येषु विघ्नतस्नय्यादिः राजकार्यार्थप्रवेशे विघ्नतस्नय्यादिः வடமாகாண தமிழ் மக்களுடைய ஆசீர்வாதத்தும் கௌரவத்தையும் இந்த விழாவுக்கு பௌத்த தர்மத்திலே நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். அவர்கள் நல்லா இருக்கணும் பௌத்த தர்மத்திலே இந்த நேரத்தின் ஆசீர்வாதம் செய்கிறேன். விசேஷமான நான் அவருக்கு இந்த மந்தத்திலே சிங்கள மொழியில் நான் அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். விசேஷன் அப்பே துமாட்டு அப்படி தானவா விசேஷன் யாப்பனே උතුරු වසන්තයේ යටතේ එතුමන් මේ ප්‍රදේශයට දමිළ ජනතාවට මේ ප්‍රදේශවාසීන්ට සිද්ධ කරපු සේවාව ඒ වගේම එතුමන් විසින් ආරම්භ කරපු විශේෂ සම්මානදන ව්‍යාපෘති වෙනුවෙන් මේ යාපනයේ සියලුම ජනතාවගේ ගෞරවය ආදරය පළකිරීමක් හැටියට තමයි මේ විශේෂ අවස්ථාව සදාන් කරන්න පුළුවන් වෙන්නේ. අපි යෝගරාජන් එතුමන් විශේෂයෙන් මේ ප්‍රදේශය තුළ තමිල ජනතාවගේ සිත සතන් දිනාගෙන ඒ කටයුතු සියල්ලක්ම එතුමන් ආරම්භ කරගෙන විශේෂයෙන් සියලු සම්බන්ධයන් වැඩ කටයුතු அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டதென்றதன் படி
ஆண்டவரே இந்த அதிகாரத்தை நீர் கொடுக்கிறீர் சிரம்பட செய்யத்தக்கதாக தடையை நீக்கி அவரின் இந்த ஆண்டவரே பதவி ஏற்பு விழாவு நாளிலே ஆண்டவரே ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே கர்த்தாவே கிரானிதி ஜோராஜா அவர்களுடைய தலைமையிலே நடக்கிறான் இந்த நிகழ்வைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அந்த அதிகாரங்களும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் ஒரு சமாதான தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஆண்டவரே இணைந்து இந்த தேசத்திலே சுவீட்சமாக வாழத்தக்கதாக இனிவரும் ஆண்டுகளிலே நீர் கிருபை செய்வீராக சமாதானத்திலே நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக சந்தோஷமுள்ள நாடாக இலங்கையை ஆசீர்வதித்து பொருளாதார செழிப்புள்ள நாடாக இலங்கையை ஆசீர்வதித்து ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் சிங்களத்திலே சிலுவழுத்து தேவையானி भगवान से ये धर्म से मितने स्थान अभी एक मुक्तिवर अदाव से मिनिस्टर के एक पास विशेष तत्व एक तत्व करण दक्षिण रोहन राजपक्ष में तुम आवेंगे भगवान से स्तुति करना याज्ञा करना भगवान से आशीर्वाद इत मंडल विशेष रट पालने करना जनाधिपति तुम्हारा प्रधानमंत्री तुम्हारा विशेष मद दवसे विशेष सियोल जनता मुख्यमंत्री मंडान विशेष तक पक्रिय बशर रोहन राजपक्ष भगवान से आशीर्वाद लाशी में विशेष कोरोना वसंगते मुनोम निधास्वी मट सैम दवस सैम के निर्णय करना विशेष मेम स्थानीय मित्र आशीर्वाद लबा हिंदू आगमिक बौद्ध आगमिक विशेष जनता वितने कृतवी जमन जनता वसें उत्तर इंडिया जनता वसें मित्र शुभ पतंत्र लग्न में अवस्था विस्तृत करना जीवित सीएल दवस में सीएल वेला को वाहन विशेष दवस में वेला मित्र बच्चे रोहन राजपक्ष में तुम्हारा भगवान से यात्रा बार ஆசீர்வதிக்கிறோம் நிகழ்வு இனிமையான நிகழ்வாக உதவி செய்ததற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆமென்.